வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கார்த்திக் சொன்ன மாதிரி இங்கே முதல்ல நான் பேச வரதே இல்லை. நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் அவர்கிட்ட, ஆனால் அப்போது வேறு ஒருத்தங்க கமிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வர முடியாத சூழ்நிலையில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல யாரும் ரெக்கமெண்ட் பண்ணலை. அதுக்கு அதே மாதிரி நான் ஃபேஸ்புக் போஸ்ட் எதுவும் பார்த்து பார்க்கலை. நான் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுற கேப்பில் டெய்லியும் ஒரு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தப்போ இது ஒரு ஆக்சிடென்டலாக இந்த படத்தை சரி பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பித்தது தான். ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேருந்து அது ஒரு ஒரு தளமாக மாறி 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 போய் படத்தை வந்து வேறு மாதிரி கொண்டு போய் ஒரு கடைசியில் வேறு ஒரு மெசேஜோடு முடித்தது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் அந்த ஒரு ஃபீல் குட் ட்ராமா பார்த்த ஒரு ஃபீலும் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. முதல்ல அந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்து இதில் பிரதானப்படுத்தாமையே கோர்ட்டை பற்றி பேசினது வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போவாங்க வருவாங்க. இப்போ நம்ம தமிழ் படத்துலேயும் நிறைய படம் பார்த்துருப்போம். இப்போ விதி பழைய படம் பார்த்துருப்போம், விதி அந்த கற்பூர முல்லை, அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த மனிதன், இந்த மாதிரி படம் எல்லாமே வந்து கோர்ட் ரூம் ட்ராமான்னு பார்த்திங்கனாக்கா ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கும், ஒரு கதாநாயகன் போய் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹீரோயிசமோடையோ அல்லது விவாதமாகவோ பேசி அந்த நீதியை பெற்றுத்தரதான் கதையாக இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தோட கதை வந்து அதில் கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. தெரில, உலக சினிமா பார்த்தவங்களுக்கோ அல்லது வேறு கோர்ட் ரூம் ட்ராமா இங்கிலீஷில் ஹாலிவுட்டில் பார்த்தவங்களுக்கோ அது எப்படி இருந்திருக்குன்னு தெரில அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எனக்கு அதை பார்க்கும்போது வந்து ஆயிஷா ராவுத்துன்ற ஒரு மனுஷியோட வாழ்க்கையில் ஒரு கேஸ் வந்துருச்சு. ஆனால் அவ இவ்வளோ நாளாக வந்து யாருமே சிரித்து பார்க்காமையே வாழ்ந்திருக்கா அப்படின்ற ஒரு அந்த ஒரு 70லேருந்து அவங்களுக்கு கேஸ் ஆரம்பிக்கும் போது 70 வயசுக்கிட்ட, பட் 80 வயசுக்கு மேலே ஆயிடுது. இப்போது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த கேஸ் அவங்க வாழ்க்கை எப்படி பாதிக்குது, அந்த கேஸுனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றத வந்து ஒரு கதையாகவும் திரைக்கதையாகவும் எழுதுனா, அந்த திரைக்கதை அப்படின்னு சொல்ல முடியல, ஏன்னா வரிசையாக நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாமே ட்ராமாவே இருக்குது. ஃபுல்லாகவே படம் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் ட்ராமாவே இருக்குது. ஒரு ஒரு காட்சியும் ஒரு 5 to 10 நிமிஷம் ட்ராமாவே போய்கிட்டே இருக்குது தொடர்ந்து. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, இப்போ ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ரெண்டு பாதியாக நான் பார்த்தேன். ஒன்று மோசமான மனிதர்களிடம் மாட்டின ஆயிஷா, செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றிலும் நல்லவங்களாக இருக்கிற இடத்துல இருக்கிற ஆயிஷா, இந்த ரெண்டு ஆயிஷாவை தான் அவங்கள வந்து நான் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்க்குறேன். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராதாகிருஷ்ணன் ஒரு கேரக்டருக்கும் ஆயிஷாவுக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ட், தொடர்ந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனை, ஏற்கனவே காம்பவுண்ட் வாலி ஏற்றுறதுல இருந்த ப்ராப்ளம், அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து ரெண்டு பேருக்கும் இதுவாகிட்டே இருக்கிறது, நாஜின்ற அவங்களோட மருமகளோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே இருக்கிறது, அது எல்லாமே வந்து ரொம்ப சாதாரண நிகழ்ச்சி தான். ஆனால் இது அந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுறப்போ அவங்க ஆயிஷாவோட மூட் அன்றைய மூட், அதாவது நம்ம மண்டே மார்னிங் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அன்றைக்கி காலையில் அவங்க குப்பை கொட்டுறப்ப தான் வீட்டு விட்டு வெளியில் வர்றாங்க ராதாகிருஷ்ணன், அவங்க குப்பை கொட்டுறாரு, சண்டை போடுறாங்க, அதுக்கப்புறம் மருமக உள்ளே வர அவங்க கூட சண்டை போடுறாங்க, அந்த மனநிலையோடையே வெளியில் போயிட்டு கெரோசின் வாங்கிட்டு வரும்போது இவங்க அடிக்கிற அந்த பந்தும் தலையில் பட்டு, அந்த தேங்காய் குருமையும் தலையில் பட்டு அவங்களுக்கு அந்த கோபத்தை வந்து வெளிக்காட்டுறது, எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் சசிதரன் மேலே காட்டினது, அது ஒரு இயற்கையான எல்லா மனுஷனுக்குமே எளிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அது வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே யூஸ் பண்ணி அதை அந்த கேஸாக மாற்றி டெவலப் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து ஒரு அபத்தமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி காட்சியிலேயே வந்து அபிலாஷ் சசிதரன் ரொம்ப மெனக்கெட்டு அந்த பல்ல பிடுங்கிறத ட்ரை பண்ணுறது, தொடர்ந்து அவங்க அக்கா கூட கான்ஃப்ளிக்டில் பேசிக்கிட்டே இருக்கிறது, அவங்க அக்காவும் அம்மாவும் அவங்க அப்பா அம்மா கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க அவன் வந்து கயிறு இப்படி பிடிச்சிட்டு நடந்து வரும்போது என்னடா தூண்டில் நம்பிட்டு மாட்டேன் மீன் மாதிரி நிற்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு வசனத்தால் அது நம்ம மூளையில் நின்றுது. அவன் கரெக்டாக பல்லு விழுந்து ரத்தம் வரும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, ஏன்டா ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருந்த பல்லு அதை அவங்க அடித்தாங்க கீழே விழுந்துருச்சு, அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய சீன் கிரியேட் பண்ணுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஆனால் ஆமாம், அதை அப்போ அங்கே ஒத்துக்கலை, அபிலாஷ் வந்து அங்கே சொல்லலைன்றப்போ அது வந்து நமக்கு இதுவாகலை. ஆனால் அது அந்த சீனோட அபத்தம் வந்து அதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஃபைல் பண்ண வேண்டான்னு சசிதரன் சொல்லும்போது இவங்க மறுபடியும் இந்த ராதாகிருஷ்ணன் புரோக்கர் போஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்ஸ்டிகேட் பண்ணி ஒரு கான்ஸ்பிரசி க்ரியேட் பண்ணி அவங்கள பயமுறுத்தி அந்த மாதிரி மனுஷங்களை சுற்றி தான் ஆயிஷாவை சுற்றி அந்த முதல் ஹாஃபில் இருக்காங்க.
அவன் அந்த ஆயிஷான்ற கேரக்டர் எப்படியாவது பழி வாங்கணும், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க அந்த குறிப்பிட்ட இடம் வரும்போது அவன் மனுஷனு கூட இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி வெறுப்பு எல்லாம் வெளியில் வந்து ஆயிஷாவை வந்து பழி வாங்கணும்னு ஒரு திட்டம் போட்டு இமிடியேட்டாக அவங்க அப்பாவை பயமுறுத்தி கேஸ் போட வச்சிடுறாங்க. அந்த கேஸ்லேருந்து திரும்பி மீட்டு கொண்டு வரது பார்த்திங்கனாக்கா அதே ஆயிஷாவை சுற்றி இருக்கிற மிகவும் ரொம்ப நல்ல மனுஷங்க ஜான் பிரிட்டோ, அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உதவுற ரைட்டரு, அதுக்கப்புறம் வந்து ஷேரோட்டை ஓட்டிகிட்டு வரவர், நடுராத்திரி 11 மணிக்கு போய் கூப்பிட்ட உடனே வர ஷெனாயின்ற வக்கீல், அவரை யாருனே இவங்களுக்கு தெரியாது. அவங்க போய் அப்ரோச் பண்ணுறாங்க, எங்கள் அம்மா வயசான அம்மா, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உதவணும், வெளியில் கொண்டு வரணும், அவங்க 80 வயசு ஆள், அவங்கள எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும். சத்தார் சொன்ன உடனே வரமாட்டேன்னு சொன்ன ஷெனாய் திரும்பி பார்த்துட்டு உடனே வர்றது. இந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் இருக்கிற இடத்துல அவங்க அப்போ அந்த ஜட்ஜு வந்து எப்படி இருப்பார், அவங்க போய் மீட் பண்ண போகிற மேஜிஸ்ட்ரேட் எப்படி இருப்பாருன்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. ஆனால் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஏற்கனவே பொண்டாடிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு தனியாக போய் கோர்ட்டில் உட்காந்துருக்கிற அதே நேரத்தில் இவங்க வந்து போய் இவங்களும் அவர் பொண்டாடிக்கிட்ட திட்டு வாங்கிட்டோன்னா ரெண்டு பேரும் ஒரே ஜாதி ஆகிட்டாங்க அந்த நேரத்தில். அதனால் அவரும் வந்து இவங்க மேலே பரிதாபப்பட்டுட்டு இது பண்ணுறது உதவுறது வந்து அந்த ரெண்டு வகையான மனுஷங்களும் நமக்கு ஃபஸ்ட் ஆஃப்லேயே காமிச்சிடறாங்க. படம் முழுக்கவே மனுஷங்க வந்து வந்து போயிட்டே இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் படத்தில் இது பண்ணிட்டு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் அந்த ராஜேஷ்னு ஒரு கேரக்டர் ஒன்று நடுவில் ஒன்று வரும், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து யானைக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்து அது இதுவான பிறகு கோயிலுக்கு யானை தேடிட்டு இருப்பாங்க, போலீஸ்காரர்கிட்ட போயிட்டு நீங்கள் யானை கொண்டு வந்து தர முடியுமான்னு கேட்குறது, அந்த மாதிரியான கேரக்டர்லாம் டைரக்டர் அது சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அந்த அந்த இடத்துல அது சொருகி நம்மளை கொஞ்சம் சிரிக்க வைக்கவும் ட்ரை பண்ணியிருக்காரு படத்தில். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போயிடுது, பெயில் கேன்சல் ஆகுது, நாசியும் சத்தாரும் பேசுகிறது, அதாவது அவங்க ஒரு ஒண்டு குடித்தனத்தில் தான் இருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இப்போ நமக்கு தெரியும் முன்னாடி ஒரு காலத்தில் இப்போது மனுநீதி கதையோ இல்லை ஒரு கண்ணகிக்கு மறுக்கப்பட்ட நீதியோ அந்த காலத்திலலாம் பார்த்திங்கனாக்கா அரசன் வந்து ஒரு குற்றத்தை எடுத்து ஆய்வு செய்கிறாரோ செய்யோ நியாய தர்மம் எப்படி முடிவு பண்ணாரோ அவர் மனுநீதிப்படி தண்டனை கொடுத்தாருன்றது வந்து நம்ம கதையிலாவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு வழியாகவோ நம்ம கேட்டிருப்போம். இப்போ இப்போ நடக்கிற காலத்தில் வந்து ஒரு கோர்ட்டு கேஸுன்றது வந்து மனித நேயம், அப்புறம் இந்த நம்ம நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நமக்கு முன்னாடி நல்லவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனோட கதைகள் எல்லாத்தையும் கேட்காம நீதி வழங்கக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கோர்ட் சிஸ்டம் அதுக்குள்ளார வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு பெயில் கேன்சல் ஆனதுலேருந்து நாசிக்கும் சத்தாருக்கும் நடக்கிற பிரச்சனையில் இவங்களை வீட்டை விட்டு வெளியில் கொண்டு போய் விட போகிற சத்தார்கிட்ட அவங்க கேட்குற கேள்விகள், அதே நேரத்தில் அங்கே நாஜி சொல்கிற ஒரு முக்கியமான டயலாக் ஒன்று இருக்குது, அங்கே உன்னால் வந்து மனசால் மட்டும்தான் நேசிக்க முடியும், உன்னால் வந்து மூளையால் நேசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வசனம், அது உண்மையாகவே வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான வசனமாக எனக்கு பட்டுச்சு. ஏன்னா எனக்கு நானே எனக்கு நினச்சி பார்த்தாலுமே இப்போது எனக்கு நெருக்கமானவங்க என்னோட நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வந்து நம்ம முக்காவாசி பார்த்திங்கன்னா ஒரு 90% மனசால் தான் நம்ம நேசிக்கிறோம். ஒரு கஷ்டம்னு வரும்போது வந்து அவங்கள நம்ம இப்போ அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்கள நம்ம வந்து தண்டிக்கிறதுக்கான மனசு நமக்கு வரமாட்டதுன்றது தான் அந்த டைலாகோட முக்கியமான விஷயம். இப்போது ஆயுஷராத் வந்து இவன் ஒரு நார்மலான ஒரு காமன் மேன் தான், ஒரு லோயர் மிடில் கிளாஸ்க்கும் புவருக்கும் நடுவில் இருக்கிற காமன் மேன் தான், ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், அவனால் என்ன முடியுமோ அதை தான் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அந்த மாமியார் மருமகள் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அல்லாடுற ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கிற அந்த சத்தார் வந்து ரொம்ப காமான பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனால அவனால் அவங்க ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ண முடியலன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாசியாக ஆயிஷாவான்னு வரும்போது அவன் ஆயிஷாவை ட்ராப் பண்ண திட்டம் போடுறான். அவன் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆயிஷா ராவுத்தர் வந்து என்னை கொண்டு போய் நீயே இது நானே பஸ்ஸில் போய்க்கிறேன் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு, நீ என் கூட வர வேணாம் அப்படின்னு ஆட்டோ விட்டு இறங்குறதா இருக்கட்டும், அதுலேருந்து வந்து ஆயிஷா ராவுத்தரோட கேரக்டர் முதல் ஹாஃபில் எப்படி அவங்க வந்து ஒரு முசுடு ஒரு சிடுமூஞ்சி அப்படின்னு காமிச்சிருந்தாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு வரது வந்து ஆரம்பிச்சுது. ஆயிஷா ராவுத்தர் வந்து அதுக்கப்புறமா அவங்க தானே கேஸ் எடுத்து நடத்த போகும்போது ஷெனாய்கிட்ட போயிட்டு மறுபடியும் பார்த்துட்டு கோகுலன்ற வக்கீலை இது பண்ணும்போது மறுபடியும் நம்மளோட இந்த சிஸ்டமில் இருக்கிற அதாவது சிஸ்டமில் எப்படின்னா
ஒரு வக்கீல் அப்படின்னா வந்து எவ்வளவு தூரத்துக்கு தன்னோட கிளையண்ட்டை மேனிப்புலேட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து பணம் கறக்க பார்ப்பாங்கன்றது ஒரு ஜென்ரல் டாக் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் அப்படியே உருவகப்படுத்தி கோகுலனாக மாற்றியிருந்தார் இயக்குனர். அந்த குறிப்பிட்ட காட்சியில் வந்து கோகுலன் அவங்கள ஸ்கூட்டியில் ஏற்றிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க இதில் டீக்கு சாப்பிடும்போது டீக்கு காசு கொடுக்க சொன்னது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவங்க ஃபோனில் வந்து இந்த ரெண்டு பேரும் பெயிலுக்கு நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு 3000 ரூபா கொடு, நான் 1500 ரூபா என்னோடய காசு, இன்னொருத்தனுக்கு 1500 ரூபா நான் கொடுத்துக்கிறேன்னு சொன்னதை இவன் எழுதும்போது 5000 5000 மொத்தமாக என்னோடய ஃபீஸ் 2500 ரூபா, 13500 ரூபான்னு பில்லு போடுவான். 13500 ரூபான்னு பில்லு போட்டு மொத்தமாக 13500 ரூபா ஆகுது, உங்கள்கிட்ட காசு இருக்கான்னு கேட்ட உடனே அவங்க காசு இல்லைன்ன பிறகு பான் ஷாப்பு அடகு கடைக்கு போய் அங்கே அவங்க அடகு வச்ச பிறகு அங்கேயும் மறுபடியும் அவங்கள ஏமாத்துறது, தொடர்ந்து அவங்கள ஏமாத்திக்கிட்டே இருக்குது. அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையிலையும் கூட அவனுக்கு முதல்ல பணம் தான் மைண்டில் வருது. ஆனால் அதே நேரத்தில் அவன் உதவும் செய்கிறான், அவன் நல்லவனாகவும் இருக்கிறான். அந்த வகையத்தில் அவனை விட்டு போக முடியல, ஏன்னா அவனுக்கு ரெண்டு வகையிலும் அவங்களுக்கிட்டேருந்து பெனிஃபிட்டும் வருது. ஆனால் அவன் விட்டுட்டு போக மாட்டேங்கிறான், ஆயிஷா ரவுத்ரோட யூஸ் பண்ணிக்கிறான். இருந்தாலும் அவன் தான் கடைசியில் விடுதலையும் வாங்கியும் கொடுக்குறான், கேஸை தொடர்ந்து நடத்தி செகண்ட் ஹாஃபில். அதுக்கப்புறம் அவங்க ஆயிஷா ரவுத்தர் வந்து இதுவரைக்கும் நம்ம பணம் இல்லாமல் மேனேஜ் பண்ணிட்டோம், இனிமேல் வந்து பணம் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிற நேரத்தில் அந்த அவங்க தன்னோட செலவுக்கு சொந்தமாக தானே ஒரு வியாபாரம் பண்ணி இது பண்ணுற முடிவு வந்து அந்த நமக்கு இந்த சாதா இப்போ அந்த அந்த படத்துலேயே பார்த்தீங்கனாக்கா அங்கங்கே அவங்களோட வயசை வந்து குறிப்பிட்டு பேசுவாங்க. ஆனால் ஆயிஷா ரவுத்தர் கேரக்டர் வந்து அந்த வயசை வந்து உடச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தது செகண்ட் ஹாஃபில். எங்கேயுமே வந்து அவங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கேட்பாங்க, அந்த கேஸ் முடிவு வரைக்கும் உயிரோட ஏற்பட மட்டும் தான் கேட்பாங்க, மற்ற இடத்துல எல்லாமே பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கும் அந்த வயசுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்களே கோர்ட் கேஸ் நடத்திக்கிறாங்க, அவங்க என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் செலவு பண்ணுறேன்னு அவங்களே முடிவு பண்ணி பார்த்துக்கிறாங்க. எனக்கு வந்து யாரோட தயவும் வேண்டான்ற முடிவில் தனியாக இருந்துட்டு அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க உடம்பு முடியாத சூழ்நிலையிலையும். அதே போல் இன்னொரு காட்சி ஒன்று இருந்தது அந்த படத்தில். முதல் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கிரிக்கெட் விளையாட பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது குறும்ப இவங்க தலையில் போய் அடித்து கீழே விழுந்த கோவத்தில் தான் மேலே போய் அடித்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க அந்த வியாபாரம் தொடங்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த சீனில் என்ன ஆகும்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. இவங்க ஜன்னல்லேருந்து அதை பார்க்கும்போது பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்காங்க. சண்டைனால் சாதாரண சண்டை இல்லை, எல்லாம் ஒருத்தர் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும், திரும்பியும் பார்த்தீங்கனாக்கா இவங்களோட திணையில் வந்து எல்லோரும் ஒன்றோட ஒன்றா படுத்து கிடப்பாங்க. அப்போ தான் இவங்க வந்து அவங்க மூஞ்சில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் காமிக்கிற டைரக்டர் நமக்கு அதை சொல்ல வராறான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க அவங்களுக்கு ஒரு புரிதல் அந்த இடத்துல வந்ததாக எனக்கு பட்டுச்சு. அதே போல் அவங்க அங்கே தான் வந்து அந்த பசங்களுக்கு முதல்ல ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து அங்கேருந்தான் வியாபாரத்தையும் தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டோ அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது இந்த படத்தில். அவங்க வந்து இந்த INTVC மெம்பர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த பிரிட்டோ கேரக்டர் ஒரு சத்தாருக்கான ஒரு உண்மையான ஒரு அந்த அளவுக்கான ஒரு நண்பன் வந்து நமக்கு இருக்க மாட்டானான்னு ஏங்க வச்ச மாதிரி அவங்க கேரக்டர் அவ்வளோ எமோஷ்னலாக காமிக்கல அவங்க. ஆனால் படத்தை பொறுத்த வரைக்குமே ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே எமோஷ்னலாக நம்மளை எங்கேயுமே வந்து ரெண்டு வகையான எமோஷன், ஒன்று கோர்ட் ரூம் காமெடின்றதுனால ரொம்ப ட்ராமாவாக போய் அழவைக்கலை. அதே போல் அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதை நிகழ்வுகள் மூலமாகவே சொல்லியிருக்காங்க படம் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் முக்கியமாக என்னென்னா இப்போ நம்மளுக்கு எங்கே இந்த படம் முழுக்கவே எங்கேயுமே வந்து கோர்ட்டை ப்ளேம் பண்ணவும் இல்லை, கோர்ட்டை ப்ளேம் பண்ணல, ஜட்ஜஸை ப்ளேம் பண்ணல, போலீஸை ப்ளேம் பண்ணல. இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து கேஸ் தள்ளி போகும்போது கூட பார்த்திங்கனாக்கா ஜட்ஜஸ் கோர்ட்டுலேருந்து வந்து கேஸை நடத்தி முடிக்கணும்னு தான் சொல்கிறாங்க, தொடர்ந்து போலீஸ்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க, போலீஸ் சம்மன் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, சம்மன் போய் சேர மாட்டேங்குது, இல்லை கோர்ட் ஹியரிங் வர அன்றைக்கி கரெக்டாக இவங்க கேஸ் வரும்போது யாராவது ஒருத்தர் சரண்டர் வராங்க, இல்லை ஹியரிங் வர அன்றைக்கி ஜட்ஜி ஸ்கேமில் மாட்டிக்கிறாரு. இந்த மாதிரி பல தடைகளை தாண்டி 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 இந்த 9 வருஷம் ட்ராவல் அப்படின்றது வந்து ஆயிஷா ராவுத்தரோட அந்த அவங்க வாழ்க்கையோட அந்த 10 வருஷத்தை மொத்தமாக துண்டாக அப்படியே எடுத்துக்குது. அதுதான் வந்து இந்த படத்தில் அவர் இயக்குனர் வந்து சொல்ல வந்த ஒரு விஷயம். ஒரு எளிய மனுஷன் வந்து நமக்கு நீதிக்காக கோர்ட்டுக்கு போகிறான் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த தாமதிக்கப்பட்ட நீதி இந்த அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அந்த ஒத்துக்கிற கேஸ் நடத்துறதுக்கு நமக்கு ப்ராசஸ் வைஸாக
எவிடன்ஸ் தேவைப்படுது, டாக்குமெண்டேஷன் தேவைப்படுது, இது எல்லாமே வந்து ஒரு கோஆப்ரேஷனே இல்லாமல் அந்த கேஸுக்கான முக்கியத்துவமே இல்லாமல் யாருமே அதை பற்றி கவலைப்படாமல் இழுத்தடிச்சுக்கிட்டே போகிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ற அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறதே அந்த படமே எடுத்திருக்காரு. இப்போ நான் ரீசெண்டாக கூட இதில் லாஸ்ட் மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம சட்ட அமைச்சர் கூட ஒரு இடத்துல வந்து சொல்லியிருந்தார், மோர் தேன் 700,000 கேஸுக்கு மேலே வந்து இந்தியா ஃபுல்லாக 20 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. 20 வருஷன்றது ஒரு பையன் பிறந்து மேஜர் ஆகி வண்டி லைசன்ஸ் வாங்குகிற இது. அதே நேரத்தில் நீங்கள் 70 வயசில் கேஸ் போட்டிங்கன்னா 90 வயசில் செத்தே போயிருப்பீங்க. அவ்வளோ நாள் வந்து கேஸ் நடக்குது இந்தியாவில் தொடர்ந்து. அதை வந்து இவங்க ஹைலைட் பண்ணி, ஆனால் படம் முடியும்போது ஒரு ரோல் ஓவராக போட்டு காமிக்கிறாங்க. அது எல்லாமே நம்ம ஊரில் எத்தனை கேசஸ் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அது எல்லாமே போட்டே வராங்க. இந்த படத்தை வந்து நல்ல கொண்டு போயிட்டு இறுதியில் அபிலாஷ் வந்து கோர்ட் ஃபைனை அவனே கட்டுற மாதிரி முடித்து அதோடையே படத்தை முடிச்சிருக்கான். ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து அந்த டீபன் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கோர்ட் கேன்டீனில் பேசுகிற வசனம் வந்து அந்த படத்துக்கான அதுவும் சரியான முடிவாக கூட இருந்திருக்கும். இந்த மூணு கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக அதுக்கு அந்த காட்சியிலேயே வந்து அவங்க மன்னிப்பு கேட்டதோடைய கூட படத்தை முடிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க ஒரு வாட்டியும் இப்போ போய் ட்ரை பண்ணும்போது எல்லாமே இவங்களை மன்னிப்பு கேட்க விடாமல் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தது வந்து நம்மளுக்கு காட்சி மூலமாக தெரிவிக்காமல் கடைசியில் தெரிவித்தது மட்டும் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, அங்கே சசியோட அபிலாஷோட மாமா வந்து யூரின் இதை எடுத்து மூஞ்சில் அடிச்சிருவார். அதுக்கப்புறமா அவங்க போனது வந்து நமக்கு காட்சியாக காமிக்கல. கடைசியில் அது சொல்லும்போது எனக்கு அது கொஞ்சம் நெருடலாக இருந்தது. ஒரு வேளை அது ஃபஸ்ட் ஆஃப்ல காட்சியாக கூட காமிச்சிருக்கலாம், இன்னொரு காட்சியாக கூட காமிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கிளைமேக்ஸில் ஜான் பிரிட்டோ வாயிலேருந்து அந்த வசனம், அந்த கடைசி வசனம் வந்தது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த ஒரு வசனத்தால் அந்த படம் வந்து எனக்கு அதனால தான் அந்த ஃபுல் திருப்தியுமே வந்தது. நம்ம ஒரு மனுஷங்களுக்காக இவ்வளோ தூரம் மெனக்கறணுமா, இவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் ஒர்த்தா, நம்ம கூட இருக்கிற மனுஷன் ஒர்த்தா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கான பதில் நமக்கு வந்து இன்றைக்கி கிடையாது. அந்த மனுஷனோட நம்ம பழகிட்டே இருக்கும்போது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் நமக்கு ஒரு நாள் கிடைக்கும். அன்றைக்கி நம்ம உணர்வோம் இவ்வளோ நாள் இவன் இருந்ததுக்கு நமக்கு வந்து அந்த அவ்வளோ மதிப்புள்ள மனுஷன் அவன் மாறும்போது நம்ம கூடயே தொடர்ந்து அதை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும் அப்படின்ற ஒரு வசனத்தோட படத்தை முடித்தது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. மற்றபடி எனக்கு இந்த கேமரா மியூசிக் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பேச தெரியாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு இன்னொரு காட்சி ஒன்று வந்து இவங்க அதுவும் அவங்க பிளான் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃபில் பெயில் வாங்கிறதுக்கு இவங்க பண்ணுற போராட்டம் வந்து சொல்லி மாலாது. முதல்ல போவாங்க, இவர் ஷெனாய் கஷ்டப்பட்டு வண்டியில் ஏற்றிடுவாங்க, அவர் தூங்கிக்கிட்டே வருவார். அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோக்காரர்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸுக்கு கூட்டிகிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்கவும் போயிடுவாங்க. போன பிறகு பார்த்தா அங்கே திடீர்னு இவரோட டாக்ஸ் சர்டிஃபிகேட் கட்டுருவாங்க ஜெராக்ஸு. மறுபடியும் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சுற்று ஓடி போய் ஜெராக்ஸ் கடைக்காரரை தூங்கிட்டு இருக்கவரை எழுப்பி எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 11 மணிக்கு என்னை வந்து ஒரு பெயில் எடுக்கணும், நீங்கள் கொஞ்சம் வந்து ஜெராக்ஸ் கடை ஓப்பன் பண்ணுங்க சொன்னால் சத்தியமாக நான் போக மாட்டேன். ஆனால் அந்த அவங்க அந்த இயக்குனர் டிசைன் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க போய் கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னா வர்றவங்களாகவே இருக்காங்க. அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃபில் மட்டும் அவள் எல்லாமே ரொம்ப மிகவும் எப்படி சொல்ல ரொம்ப நல்ல மனுஷங்களாகவே இருக்கிறாங்க. வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, அது எல்லாமே முடிஞ்சிருது. முடிஞ்சு பெயிலுக்கு சைன் போட்டுட்டு மேஜிஸ்ட்ரேட்டும் கையில் கொடுத்துட்றாரு. கொடுத்த அடுத்த சீனு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு கடைசியில் அந்த விஜிலா மிஸோட வீட்டு ஜன்னல் வழியாக அவங்க வந்து இங்கே பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியுது. இங்கே எல்லாம் பதட்டத்தில் இருக்குது, வீடு சுற்றிலும் கூட்டம் சேர்ந்துருச்சு, எல்லோரும் பேசிட்டுருக்காங்க, எல்லாமே தெரியுது. அவங்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க அப்பா ராதாகிருஷ்ணன் அவர் தான் கேஸை இன்ஸ்டிகேட் பண்ணி விட்டது. அவர் வந்து நீ கேஸ் கொடுக்கலன்னா அவங்க உன் மேலே கேஸ் கொடுத்துரு என்னடா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சு அவரை பயமுறுத்தி சசிதரனை கேஸ் கொடுக்க வச்சார் இல்லையா. அவர் வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பார், தூங்கி அப்படி பரண்டு படுக்கிறார். அந்த இதோட அந்த ட்ராமா வந்து அதோட கரெக்டாக முடியும் அப்படி. அது வந்து எனக்கு ஒரு நல்ல அந்த ஒரு 10 மினிட்ஸ்க்கான நல்ல எண்டை எனக்கு பட்டுச்சு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா
இந்த படத்தில் வந்து நான் தெரியல ஒரு சில இதில் பார்க்கும்போது மேக்ஸிமம் கோர்ட்ரூம் ட்ராமான்னு இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் படம், அதே நேரத்தில் தொடர்ந்து நல்ல காட்சிகளாக அடுக்கி செய்யப்பட்ட ஒரு நல்ல திரைப்படமாக எனக்கு பட்டுச்சு. அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.